இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க பண்ணுற படம் முக்கியம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அதுதான் கைதி. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ரிலீஸ் அதிலிருந்து எனக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஃபீல். லெட் இட் ஹேப்பன். ஸோ இதுக்கு நான் முதல் மூணு பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று வந்து லோகேஷ், இன்னொன்று வந்து கார்த்தி அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ். லோகேஷ், உண்மையிலே ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் ஹிம். என்ன சொல்லலாம் லோகேஷ் பற்றி? ஆக்சுவலி ரம்னா சொல்ல மாதிரி அவரோட டீம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் டீம்னா அதுதான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த ஒரு 40 நாள், சப்போஸ் யாராவது ஷூட்டிங் ஒரு 5 மணி நேரம் இருந்து பார்த்தா கூட இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் டீமை பாருங்கள், ஆஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே எப்படின்னு தெரியல, ஒரே ஏஜு, ஒரே ஹைட்டு, ஆல்மோஸ்ட் ஒரே சைஸு. கேமராமேன்ஸ் பாருங்கள், எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்துக்க. ஸோ அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இன்னொன்று வந்து ஒரு யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியும், சரி இவர் தான் டைரக்டர். ஏன்னா ஒரு அதுக்கு ஒரு அந்த வாக்கிங் ஸ்டைல், அந்த ஃபீல், சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறோம், அந்த ஃபீல் இருக்கும், டைரக்டரோட ஃபீல். எதுவுமே இல்லை நம்ம லோகேஷ்க்கு. ஹி இஸ் ஜஸ்ட் ஸோ சிம்பிள் அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே நான் வந்து ஃபஸ்ட் டேலேருந்து கவனித்தேன். அவர் வந்து ஹி இஸ் ஸோ பிஸி, யோசிச்சிட்டே இருப்பாங்க, தெர் இஸ் நோ டைம். உன்னை உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, யார் காசிப் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். ஸோ தேட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சம்திங் யூனிக் அவரை பற்றி சொல்லணும்னா, ஹி இஸ் கோயிங் டு நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர். நல்ல படம் மட்டும் இல்லை, கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபார் தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் இந்தியா. தேங்க்யூ லோகேஷ், இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கார்த்தி அண்ணா, தம்பியா, பிரதர். சரி, கெரியர் வைஸ் நீங்கள் அண்ணன் தான். கெரியரில் நீங்கள் பஸ் சரி. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு என்னோடய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரமணா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கால் கார்த்திக்கிட்டேருந்தான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. கார்த்தி வந்து ஆக்சுவலி எனக்கு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஸ்க்ரீன் டைம் இந்த படத்தில். அண்ட் நண்பன் கூட ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலி நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த படத்தில், நாங்கள் ரெண்டு பேரும். கிட்ட கிட்ட நிறைய அவர் மேலே இருக்கிற அக்கறை, மரியாதை இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் கார்த்தி, சச் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்தி. ரம்னா சொன்ன மாதிரியே இதோட இமோஷனல் சீக்வன்சஸ், ஒரு ஒரு ஸ்டார், ஒரு ஆக்டர் கம் ஸ்டார், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டெடிக்கேஷன் வைஸ், அதுதான் நானும் ஷூட்டிங் பண்ணும்போது நானும் கார்த்தி யூஸ் டு டிஸ்கஸ். இப்போ தான் யோசித்தேன், அவர் வந்து மணி சார், மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் கேமரா சைடில் ராஜீவ் மேன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ஒரு அதோட இன்வால்மெண்ட், அவர் வந்து ஃப்ரம் ஷார்ட்ஸ் டு டிசைனிங் டு மாடுலேஷன் டு எவ்ரி திங், கலர்ஸ், டெக்ஸ்சர். ஒரு நடிகர் எப்படி இருக்கணும்னா, தட் இஸ் ஐ பிலீவ். ஐய், உண்மை மேடையில் தான் சொல்ல முடியும் பிரதர். இல்லைண்ணா உண்மையில் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ கார்த்தி. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ், யூ ஆர் ட்ரீம் வாரியர்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் குட் லக் டு விவேகானந்த பிக்சர்ஸ் ஆல்சோ. அண்ட் த ஹோல் டீம், சத்யா இஸ் ஒர்க்ட் இன் முகமூடி, த ஹோல் டீம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் யார் சில இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் யார் டிசைட் பண்ண தெரியல. எனக்கு வந்து இது ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஏன்னா என்னோடய பர்த்டே இன்றைக்கி. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வெயிட் ஃபார் கைதி. தேங்க்யூ.